good evening to all. Today we want to see Part-111. In the last class we have seen Part-110, the usage of can and may. Now we are going to see in high school grammar part the usage of could and might. And this video you can see in the name Gomathi Dharmarajan. If you like this video, you please share it to others. Thank you. First we see could and might. Past equivalent, past form that is equivalent of can and may. Can would a past form could, may would a past form might. And see the first sentence. I could swim across the river. Here I could swim. Swimming is the ability. Ability of this person. So when ability means, you can use could. For ability, we are using could. You see the second one, he said, I could or I might go, in a permission. So when we say use the permission, we are saying, you could go or you might go. And see the third one, possibility. I thought he might be at home. Amula, veetla irukalam. Illama irukalam, but irukalam. Possibility is there. Nee veetla poi paakalam. Appadingra word, you are using might. And see the next one. When the boat was upset, we were able to swim to the bank. Boat ரொம்ப upset ஆயிச்சு, ஏதோ போன் விழுந்துச்சு, பிரச்சனை ஆயிச்சு. அதனால நாங்க என்ன பண்ணலாம், தண்ணியில குந்து ரிவர் பேங்க் சைடு அந்த கரையை நோக்கி நாங்க ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கிறது. You see the first one and this one. First one, one ability. I could swim across the river. என்னுடைய எபிலிட்டியை மட்டும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். பட் இந்த ஆக்ஷன் எபிலிட்டி வித் ஆக்ஷன். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி வர்றப்போட் வந்து எபிலிட்டிக்கு மட்டும்தான், பட் அது ஆக்ஷனோட கலந்து வர்றப்போ யூ ஆர் யூசிங் வேர் ஏபிள் டு ஆர் வாஸ் ஏபிள் டு. ஸோ ஹியர் நாட் வி குட் ஸ்விம் டு த பேங்க்ங்கிறத யூஸ் பண்ண கூடாது. We are using only, we were able to, providing the condition is ability and action. You see the third condition. In negative statement, either could or was able to or were able to may be used. Suppose it is negative statement, either we are use panna, could use panna, either was able to or were able to. You see the sentence. He could solve the puzzle, it was too difficult. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால அந்த பசில் அவனால் சால்வ் பண்ண முடியல. ஸோ இங்கே குடிங்க யூஸ் பண்ணலாம் ஆர் இன்கனிங் யூஸ் வாசன் ஏது சூ. ஸோ இன் திஸ் ஃபார்ம் வி ஹவ் சீன் அண்ட் த்ரீ கண்டிஷன் அண்ட் வி சீ ஒன் மோர். ஸோ அண்ட் வி சீ த நெக்ஸ்ட் கண்டிஷன் in present time context, that is in present form we are using could and might, or use the less positive versions of can and might. Less positive version of அப்படிங்கிறது I can write na I can write well, நான் நல்லா எழுத முடியும். I could write well அப்படிங்கிறப்போ அந்த can விட கொஞ்சம் ஒரு ஒரு மாற்று குறைவு அப்படின்னு தமிழ் சொல்றதே இந்த பேர் வியாதி. யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன், ஐ குட் அட்டெண்ட் த பார்ட்டி இட் மைட் ரெயின் டுமாரோ. இந்த ஐ குட் அட்டெண்ட் த பார்ட்டி அப்படிங்கிறப்போ சப்போஸ் ஐ கேன் அட்டெண்ட் த பார்ட்டினா நான் பார்ட்டிக்கு கண்டிப்பாக வருவேன். பட் ஐ குட் அட்டெண்ட் த பார்ட்டினா ஃப்ளைட்டாக கொஞ்சம் கம்மியாக வரும், ஒரு மாற்று கம்மியாக வரும். கேன் அப்படிங்கிறது ஐ கேன் அட்டெண்ட், குட் அப்படிங்கிறப்போ அதோட கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் எனக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஐ கேன் அப்படிங்கிறப்போ 100% பாசிபிலிட்டி இருக்கு, ஐ குட் அப்படிங்கிறப்போ 90% பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு 10% வராங்க கூட இருக்கலாம் அப்படின்னு. ஸோ கேன்ங்கிறது மோர் பாசிட்டிவ் மேனர், குட் அப்படிங்கிறது லிட்டில் பிட் லெஸ் பாசிட்டிவ் மேனர். அண்ட் குட் யூ பாசிபிலி த சால்வ், இட் ரெஃபர்ஸ் டு பொலைட் ரிக்வெஸ்ட். கேன் யூ பாசிபிலி த சால்வ் அப்படின்னா
கொஞ்சம் அதிகார தோரணையோட சொல்லுது. அதாவது நான் எனக்கு ஒரு சால்ட் எனக்கு பாஸ் பண்ணேன் சாப்பிட்டு சொல்லு. பட் புதிய பாஸ்மீனர் சால்ட் அப்படின்னா கொஞ்சம் பொலைட்டா கொஞ்சம் ரிக்வஸ்டா அவங்ககிட்ட கேட்கணும். புதிய பாஸ்மீனர் சால்ட் இப்போ இதே கேண்டிட் பாஸ்மீனர் சால்ட் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஒரு அதிகார தோரணையோட கேட்குறது. பட் புதிய பாஸ்மீனர் சால்ட் அப்படிங்கிறப்போ மோர் கொலை கேண்டிட் அப்படிங்கிறப்போ ரிக்வஸ்ட் குட்டி அப்படிங்கிறப்போ கொலைஸ் ரிக்வஸ்ட். அண்ட் வி சி ஒன் மோர் எக்ஸாம்பிள் அந்த டீம் So, I will see the last one. You might pay a little more attention to your appearance. We are using might when we use or when we express degree of satisfaction, dissatisfaction. நமக்கு ஒருத்தர் மேல ஒரு satisfaction இல்லை அப்படிங்கிறப்ப we are using might. You might pay a little more attention to your appearance. உங்களுடைய அப்பியரன்ஸ்ல நீ இன்னும் கவனம் செலுத்தணும், பார்க்கறது நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ we are using the usage of this might in this way. And you see the next one. You could have accepted the order. இந்த இடத்துல நமக்கு வந்து could have accepted. இந்த could have accepted அப்படிங்கிறப்போ Why don't you? Why didn't you? Just like perfect infinity. Perfect form use பண்ணப்போ you are using could or might. That means, இது மறுத்துட்டு பார்த்தீங்கன்னா you have accepted the order. Suppose நான் இந்த order வந்து accept பண்ணலாம் விட்டுட்டேன். அப்போ நமக்கு எடுத்து இருக்கிறவங்க சொல்றாங்க என்ன you could have accepted the order. நல்ல order மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த order வாங்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த வே யூ குட் ஹேவ் அக்செப்டட் த ஆர்டர். ஸோ வி ஆர் ஆஸ்கிங் வை டிட் யூ ஏன் வாங்கல அந்த ஆர்டர் ஏன் வாங்கலன்னு சொல்றது தான் அதுக்கு ஈக்குவலண்ட் வாட் வி ஆர் சேவிங் யூ குட் ஹேவ் அக்செப்டட் த ஆர்டர். அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன் ஃபாத்திமா மைட் ஹேவ் கான் வித் சரோஜா. ஃபாத்திமா சரோஜா கூட போயிருக்கலாம் வெளியில் போயிருக்கலாம். இதுக்கு ஈக்குவல் வந்து ஹேஸ் கான் வித் சரோஜா. ஃபாத்திமா சரோஜாவோட போயிருக்காங்க. பட் அது கொஞ்சம் ஷியூரா இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் வரப்ப ஃபாத்திமா மைட் ஹேவ் கான் வித் சரோஜா. ஸோ இஃப் இட் இஸ் நாட் ஷியூர் மேபி ஷியூர் பட் கொஞ்சம் லிட்டில் பிட் ஷியூரா இல்லை அப்படிங்கிறப்போ வி ஆர் யூசிங் மைட். ஸோ திஸ் இஸ் யூசேஜ் ஆஃப் குட் அண்ட் மைட் ஸோ ஃபார் வி ஹேவ் சீன் You please go through it. Thanks.